இவ்வளோ சூப்பராக இருக்கிற இந்த அரவணாவுக்கு ஒரு வியாதி வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த வியாதி ஏன் வந்தது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறது, இது வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறப்பட்ட சில இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏஷியன் அரவணாவில் பார்த்தீங்கன்னா அந்த கில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டி, இது வந்து கில்ஸ் உள்ளேருந்து வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டியூமர் மாதிரி நம்ம சொல்லலாம். இது எந்த விதமான கட்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபிஷ்ஷிலேருந்து சாம்பிள் எடுத்து பயாப்சி பண்ணி தான் பண்ணணும். இது வந்து மற்ற அனிமல்ஸில் வந்து இந்த ப்ராக்டிசஸ் இருக்குது, ஆனால் ஃபிஷ்ஷுக்கு கிடையாது. அதனால் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட்டு கிடையாது. இது எதனால் வருது அப்படின்னா மீனுடைய ப்ரீடிங் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ்னால் வருது. இது எல்லா அரவணாவுக்கும் வராது. நம்ம வாங்கக்கூடிய ஒரு அரவணாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராமல் எப்படி தடுக்கிறது, இல்லை எப்படி அது இல்லாமல் வாங்குறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் மெடிசனல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சில்ல. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கட்டியிலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து பயாப்சி பண்ணிவிட்டு அதோட க்ரோத்தை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது கில்ஸுங்கிறதுனால அது இன்னும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லேயே வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களில் யாராவது இது இந்த மாதிரி ஒரு கேசஸ் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.